ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் ஜிப்மர் பாண்டிச்சேரி. இந்த காலேஜில் நம்ம எல்லாருக்குமே வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ இந்த காலேஜில் நம்மளுக்கு எம்பிபிஎஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதர் தன் எம்பிபிஎஸை தவிர பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் தவிர அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபாரட்டரி சயின்ஸ், பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, கார்டியாக் லெபாரட்டரி டெக்னாலஜி, டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி, மெடிக்கல் லெபாரட்டரி டெக்னாலஜி இன் பிளட் பேங்கிங், மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, நியூரோ டெக்னாலஜி, நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி, பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. ஸோ நம்மளுக்கு அலைட் ஹெல்த் கோர்சஸ் மட்டும் 11 கோர்சஸ் இருக்கு. அதோட இன்க்ளூடிங் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸுமே ஜிப்மர்ல வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நீட் ஸ்கோர் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா நம்மளுக்கு நீட் ஸ்கோர் வேணும். பிஎஸ்சி நர்சிங்கும் மீதி இருக்கக்கூடிய அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு வந்து நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி ஜிப்மர்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்மிஷன் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஜிப்மர்ல எப்போ அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்ல தான் போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டோடைய எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சு நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா எம்பிபிஎஸ் ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் இந்த ஸ்டேட் கோட்டாவுடைய எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவன் ஜிப்மர்ல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்க்கும் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஎஸ்சி கோர்சஸ் உடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுக்கு ஓபன் பண்ணுவாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகஸ்ட் மந்த் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ ஆகஸ்ட் மந்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய நீட் ஸ்கோர் எல்லாம் நீங்க என்டர் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ல நெக்ஸ்ட் வந்து அடுத்ததா நம்மளுக்கு என்ன செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அடுத்த மந்தே கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. அடுத்த மந்த் கவுன்சிலிங்லயே நம்மளுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த்லயே நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து தெரியப்படுத்திடுவாங்க. உடனே நம்மளுக்கு அதுக்கடுத்த மந்த் உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஜிப்மர்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த இருக்கக்கூடிய மென்ஷன் பண்ண இந்த எல்லா கோர்சஸ்க்கும் இந்த கோர்சஸ் உடைய டியூரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் தான். பிஎஸ்சி நர்சிங்கும் 4 இயர்ஸ், அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய அலைட் ஹெல்த் கோர்சஸ் 11 கோர்சஸுமே 4 இயர்ஸ் டியூரேஷன். 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். அது இல்லைன்னா சம் அதர் கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கும். இப்போ பிஎஸ்சி நர்சிங் ஜிப்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே எலிஜிபிள். ஸோ இதே இது எய்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பிஎஸ்சி நர்சிங், அதர் ஃபீமேல் அண்ட் மேல் வந்து அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் இன் எய்ம்ஸ்ல. பட் ஜிப்மர்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பிஎஸ்சி நர்சிங்கும் படிக்கலாம், அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸும் படிக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94 சீட்ஸ் இருக்குது. அதுல ஃபீமேலுக்கு வந்து 85 சீட்ஸ், மேலுக்கு வந்து 9 சீட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜிப்மர்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நீட் ஸ்கோர் வேணும். இந்த நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மிஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அட் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்ல நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், கவுன்சிலிங் நெக்ஸ்ட் மந்த், அதுக்கடுத்த மந்தே உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், நீங்க உங்களுடைய நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங்ல வந்து நீங்க உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அந்த கவுன்சிலிங் பேசிஸ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஜிப்மர்ல நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1 டைம்ல 2500 ரூபா, அகாடமிக் ஃபீஸ் ஆனுவல் ஒரு வருஷத்துக்கு 1200, ஜிப்மர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஃபீஸ் 1000, அதுக்கடுத்து மீதி எக்ஸ்ட்ராவா சில ஃபீஸஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 11410 ரூபாயில உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்து டீடைல்ஸ் ஆஃப் த ஃபீஸ். இந்த ஃபீஸ் மட்டும்தான், அபார்ட் ஃப்ரம் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாம் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் டைமில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த ஃபீஸையுமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா பே பண்ணிடணும். நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், லிங்க் எப்படி கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவோம். ஸோ இது ஜிப்மருக்கு மட்டும் இல்லை, ஜிப்மர், சிஎம்சி, எய்ம்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லாமல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையும் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எப்படி நீங்கள் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும், என்ன கோர்சஸ்க்கு அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா அப்டேட்ஸ் வந்து எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்டேட்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஜிப்மர்லையும் நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு
ரொம்ப ரீசனபிளா இருக்குங்க போது நீங்க இந்த ஜிப்மர்லயும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. எவ்வளவு நீட் ஸ்கோர் வந்து இருந்தா நம்மளுக்கு வந்து ஜிப்மர்ல வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கன்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.